கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி செய்கிறேன்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கான ரெசிபி தான் இது. கருப்பு கொண்டக்கடலை வச்சு சாதம், அதாவது சன்னா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஓவர் நைட் சன்னா ஊற வச்சு மார்னிங் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை தாளித்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறமா இதனோட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒன் பார்ட் மீல் ரெசிபி செய்கிறப்ப வெங்காயம் நல்லா வணங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதனோட தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் சாப்பாட்டுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்ப எப்போவுமே பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற சன்னா அதை இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கோட்டாகி வர வரைக்கும் வணக்கி விடுங்க. கொண்டக்கடலையே ஒரு வணக்கம் வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட 1 ஸ்பூன் பிரியாணி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், அடுத்தது அதான் மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சாப்பாட்டுக்கு சுண்டலுக்கு வந்து நான் முதலே போட்டிருக்கேன், அதனால் சாப்பாட்டுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா மசாலா அரிசியோடையும் ஒட்டி வரணும். சிலர் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போடுவீங்க, நான் அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். கலந்து விட்ட அரிசியோட நம்ம எவ்வளோ தண்ணி மெஷர் பண்ணணுமோ அதை பொறுத்து பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் ஊரில், அது இல்லாத பழைய அரிசி, அதனால் நல்லா இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறமா இதனோட தேவையான அளவு கொத்தமல்லி தலை, புதினா தலை எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி பழைய அரிசிங்கிறதுனால நான் 3 விசில்லேருந்து 4 விசில் விடுறேன். சப்போஸ் தம்மில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆகிடும். புரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நல்லாயிருக்கு ரைஸ், நல்லா உடஞ்சிராத கிளறி விடுங்க. அடியில் இருக்க சுண்டல் எல்லாம் சாப்பாட்டோடு நல்லா கலந்து வரட்டும். இப்போ கொண்டக்கடலை சாதம் இல்லைன்னா சன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. புரோட்டீன் அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு வாரத்தில் 1 நாள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய ஒன் பார்ட் மீல் ரெசிபீஸ் இருக்குது. நேற்று கூட காலிஃப்ளவர் பிரியாணி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.